Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சால மீன் வறுவல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க சால மீன் 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். முளகாய் பொடி 2 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கோம். சால மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். சால மீன் கழுவுறப்ப நல்லா வந்து எண்ணெய் மாதிரி வந்துட்டே இருக்கும். ஒரு 4-5 தடவை நல்லா கழுவணும் அப்படினா நல்லா நீட்டா ஆயிடும். சாலமீன் ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வேலைப்பாடு ரொம்ப குறைச்சி தான். சாலமீனை யூஸ்வலாகவே வந்து குழம்பு தான் வைப்பாங்க, பட் வந்து ஃப்ரை யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஃப்ரைன்னு சொன்னாலே வஞ்சிர மீன், சீலா மீன் அந்த மாதிரி போயிடுறாங்க. பட் இது வந்து சின்ன மீனாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல சாலமீன் போட்டால் எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் வந்து வறுவல் பண்ணினாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இப்போ வஞ்சிர மீனுக்கு ஊற வைக்கணுங்கிற மாதிரி கூட சால மீனுக்கு கிடையாது. மசாலா போட்டு ரெடி பண்ணிவிட்டு சட்னி கூட ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம எப்போதுமே ஹேண்டியாக வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே மூணையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம டப்பா போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ ஃப்ரை பண்ணணுனாலும் இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் வந்து இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறது அதுக்கு கூட இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். சால மீனில் வந்து அதிகமாக முள் இருக்கிறதுனால யாருமே இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதுவும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இதை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. பட் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்து பழகுனீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை வந்து நல்லா சால மீனில் அப்படியே கோட் பண்ணிடுறோம். இங்கே வந்து நான் சால மீனில் வந்து கீரிலாம் விடலை, இதுவே சின்ன மீன் தான். இதில் நம்ம இப்போ இடையில கீரி விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரை பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு போயிடும், அதோடய ஃப்ளஷ் நமக்கு அதிகமாக கிடைக்காது. அதனால நான் அப்படியே தான் அது மேலே கோட் பண்ணுறேன். இப்படி நம்ம கோட் பண்ணினா கூட இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். சால மீன் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. 1 கிலோ சால மீனே வந்து ஆல்மோஸ்ட் 100 to 150 அவ்வளோதான் வரும். ஸோ வந்து இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட் இதை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு சில இடத்துல பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் இது க்ளீன் பண்ணுறதும் ஈஸி தான், ஒரு சிசர் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ சால மீன் எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதை ஃப்ரை பண்ணி வச்சுட்டா எல்லா டிஷ்ஷோடவும் இது நல்லா போகும். ஒரு சாம்பார் சாதம் கூட நல்லா போகும், மீன் குழம்பு வச்சுனா கூட நல்லா போகும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணணும் தான் அவசியம் அப்படின்லாம் கிடையாது. என்ன நிறைய ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறப்ப நிறைய டம்ப் பண்ணாமல் ஒரு 3-4 அப்படி போட்டு எடுங்க. நிறைய டம்ப் பண்ணால் அந்த மசாலா உதிர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இங்கே வந்து நான் ஒரு 4 மீன் கிட்டக்க போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரை பண்ணுறப்ப வந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் கிளறி கொடுங்க. பபுள்ஸ் அடங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிளற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் மீன் உதிர்றதுக்கு வாய்ப்பாக போயிடும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வந்து பபுள்ஸ் அடங்கிருச்சு. இந்த சமயம் வந்து நம்ம அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ரொம்பவும் மசாலா உதிரலை. நார்மலாக நம்ம வறுவலுக்குன்னு எடுக்கிறப்ப வந்து லெமன் ஆட் பண்ணுவோம் மசாலா மேலே. இங்கே இது எதுவுமே நான் ஆட் பண்ணலை, டைரெக்டாக அவ்வளோதான். அந்த மாவு மட்டும்தான் நம்ம வச்சு கோட் பண்ணியிருக்கோம். அந்த கழுவுன ஈரப்பதத்துலேயே நம்ம நல்லா கோட் பண்ணிட்டோம். குழந்தைங்க நல்லா மென்று சாப்பிடக்கூடிய குழந்தைங்களாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மீனை நல்லா கொடுக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன எலும்பு இருந்தாலும் முள் இருந்தால் கூட அது வந்து பெருசாக பாதிக்காது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொதி அடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட கொதி நல்லா அடங்கிருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து எடுத்துடலாம்.
தோசை டவாவில் கூட நம்ம போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பட் குழந்தைங்க கொடுக்குறப்ப டீப் ஃப்ரை பண்ணால் ப்ராப்ளம் இல்லை, பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதை பேட்ச் பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சால மீன் ஃப்ரை வந்து ரெடி. சிம்பிளான ரெசிபி தான் பட் டேஸ்டியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.